இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இன்னமும் முடிவுக்கு வராத நிலையில் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு சிவப்பு நிற பசுமாடுகள் பலியிடுவதற்காக இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல். உலகத்திலேயே மிக மோசமானவங்க கருதப்படுறவங்க தாங்க இந்த இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் யூதர்களின் அடுத்த கட்ட திட்டம் என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவில் இந்த இஸ்ரேலுக்கு 5 கருமஞ்சள் நிற பசுமாடுகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. முஸ்லிம்களோட முக்கியமான தலமான பைத்துல் முக்கத்தஸ்னு சொல்லக்கூடிய மஜித்துல் அக்ஸாவை இடிக்கிறது தாங்க இஸ்ரேலோட திட்டம். அதுக்கு முன்னாடி பலியிடுவதற்காக தான் இந்த பசுமாடுகள் வரப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பலி கொடுக்கும் நிகழ்வு அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது மூசா நபியோட காலத்துல ஒரு மனிதனை கொலை செஞ்சிடுறாங்க. இந்த கொலை யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மக்கள் மூசா நபி கிட்ட வராங்க. மூசா நபி அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது, இந்த உண்மையை கண்டுபிடிக்க அல்லாஹ் ஒரு பசுமாட்டை பலி கொடுக்க மூசா நபி கிட்ட சொல்றான். அந்த மக்கள் அது என்ன வகையான மாடு அப்படிங்கறது மூசா நபி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கும் மூசா நபி அவர்கள் பதில் சொல்றாங்க, அந்த மாடு கெட்டியான மஞ்சள் நிறமா இருக்கணும், நடுத்தர வயதா இருக்கணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தாததா இருக்கணும், வலிமையான மாடா இருக்கணும்னு மூசா நபி அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வோட கட்டளைப்படி அந்த மாட்டை பலி கொடுத்த அதுல ஒரு துண்டை அந்த இறந்தவர் மீது அடிச்சாங்க. பின் அந்த இறந்தவர் உயிர்ப்பித்து யார் அவரை கொலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இப்படி அல்லாஹ் தனது அத்தாச்சிய மூசா நபி அவர்களுக்கு காமிச்சான். அப்ப சொன்னதாங்க யூதர்கள் இப்பயும் கடைபிடிச்சிட்டு வராங்க. பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன முஸ்லிம்களையும் கொலை செஞ்சிட்டாங்க. இப்ப இந்த பசுக்களை பலி கொடுத்து மஜித்துல் அக்ஸாவை இடிச்சிட்டு அவங்களோட மூன்றாம் கோயில் கட்டுறது தாங்க அவங்களோட திட்டம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தஜ்ஜாலோட வருகையும் ஈசா நபியோட வருகையும் மிக பக்கத்திலேயே இருக்குன்னு சொல்லலாம். இந்த உலக அழிவிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.